ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமனாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் கோல்டு காஃபு. ஸோ அதுக்கான ரீமெடிஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நான் ட்ரை பண்ணேன், எனக்கு எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ உங்கள் கிட்டேயும் அதை ஷேர் பண்ணிக்கலான்னு பண்ணுறேன். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது துளசி, வெற்றிலை, கற்பூரவள்ளி இலை, குறுமிளகு தூள் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி இஞ்சியும் உள்ளே போட்டுட்டேன். அது கூடவே இப்போ எடுத்து வச்சுருக்கிற கற்பூரவள்ளி இலை, துளசி, வெற்றிலை 3 சேர்த்துட்டேன். கூடவே அந்த குறுமிளகு தூளையும் சேர்த்துருக்கேன். 3 டம்ளர் தண்ணி வந்து நம்மளுக்கு 1.5 டம்ளர் தண்ணியாக சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம அதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நம்மளோட சளி, நெஞ்சு சளி வந்து ஒன்று மோஷன் மூலமாக வெளியில் வந்துடும், இல்லாட்டினா மூக்கில் வந்து சளியாக வெளியில் வந்துடும். உங்களுக்கு நெஞ்சில் கட்டுறது தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ நெஞ்சில் கட்ட விடாமல் சளி வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இதை வந்து நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் இந்த கஷாயத்தை வந்து நம்ம அப்படியே எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல், இனிப்பு எதுவுமே சேர்த்தாமல் அப்படியே குடிச்சுக்கலாம். இதே குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கூட தேன் இல்லாட்டின்னா நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க இந்த கஷாயத்தை குடிக்க முடியாது. ஸோ அதனால் தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து கொடுங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எந்த ஒரு மருந்துமே 3 டேஸ் எடுத்துக்கணும். 3 டேஸ் நைட்டு இல்லாட்டினா காலையில் ஏதோ ஒரு டைமில் நீங்கள் 3 நாள் கண்டினியூவாக எடுத்துக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி எனக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கு. நான் அதை உங்களுக்கு ஓகேன்னா நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.